Hi, this is our Math Tutors channel. Today, percentage oda part 3 video vandu nama paakaporum. Rendu videos paatha ellarku romba thanks. Ungaloda supports ku romba thanks. Ellaru nammaloada video like pannunga, share pannunga. Ungalku edho doubts irundha appadina comment box or mail id la comment pannunga. Vaanga ipo nama video ku la polam. First question enna appadina 240 விட 15% குறைவான எண் என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன பண்ணணும் அப்படினா நீங்க ஆன்சர்ஸ்ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இப்ப 240 ஐ விட 15% குறைவாக அப்ப 240% ஆ 240 into 15% ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன வந்திருக்கு 36 குறைவான அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும்னா 240 இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சரை மைனஸ் பண்ணும் இப்போ நமக்கு இங்கே இதே இடத்துல மிகை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ 36 என்ன பண்ணியிருக்கணும் நம்ம இங்கே 240 ப்ளஸ் பண்ணியிருக்கணும் இதுதான் இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்ற ஆண்டு ஒரு ஸ்கூட்டரின் விலை ரூபாய் 34,000 இந்த ஆண்டு அதன் விலை 25% கூடுதலாகின்றது அக்கூடுதல் தொகையும் மொத்த தொகையும் காண்க ஐ மீன் ஒரு ஸ்கூட்டரோட விலை கொடுத்துட்டாங்க இங்கே 25% கூடுதலாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன அப்படிங்கிற ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இப்போது ஸ்கூட்டரோட விலை என்ன சொன்னாங்க 34,000 அப்போ ஸ்கூட்டரின் விலை 25% கூடுதல் ஆகிறது அப்போனா கூடுதல் அப்படிங்கிறப்போ 100 மல்டிபிள் பண்ணும் 100 ப்ளஸ் பண்ணும் அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னா 125% அப்போது 34,000 × 125% 20 மைனஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ என்ன 340 × 125 இப்போ நம்ம ரெண்டும் என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணணும் மல்டிபிள் பண்ணலாமா 34 மட்டும் எடுத்துப்போம் 0 தானே ஸோ ஆட் பண்ணிப்போம் 5 4 20 கேரி 2 2 4 8 10 கேரி 1 1 4 5 5 3 15 5 கேரி 1 2 3 6 6 + 1 7 1 3 3 0 5 7 + 5 12 1 4 4 2 5 0 ஆல்ரெடி இங்கே ஒரு 0 ஸோ 42,500 இதுதான் என்ன அந்த ஸ்கூட்டரோட மொத்த தொகை இப்போ கூடுதல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க கூடுதல் விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டலில் இருந்து இந்த ஆன்சர் அந்த ஐ மீன் கூடுதல் விலையிலேருந்து அந்த ஸ்கூட்டரோட விலையை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ரேட் வந்து நமக்கு கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்போ 42,500 மைனஸ் 34,000 இப்போ மைனஸ் பண்ணலாமா மைனஸ் பண்ணால் 0 0 5 இங்கே 12 12 4 8 அப்போ ஆன்சர் என்ன 8,500 இப்போ புரிஞ்சிருச்சா இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 25% கூடுதல் கூடுதல்ங்கிறப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே 125% வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஸோ 125% தான் கூடுதல் அப்போ 34,000 × 125 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்ட ஆன்சர் என்ன 42,500 இதுதான் மொத்த தொகை இங்கே என்ன கேட்டிருக்காங்க எவ்வளோ கூடியிருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க கூடுதல் தொகையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ கூடுதல் தொகைன்றப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்லேருந்து ஸ்கூட்டரோட விலையை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குதோ அதுதான் கூடுதல் தொகை 8,500 தேர்ட் கொஸ்டின் 70 பேர் கொண்ட வகுப்பில் 60% மாணவர்கள் எனில் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம எப்படி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம் டோட்டலாக 70 இதில் மாணவர்கள் வந்து 60% அப்போ மாணவிகள் எவ்வளோ இருப்பாங்க இது மாணவர் இது மாணவி அப்போ 100 ல் 60 மைனஸ் பண்ணால் 40 இப்படியும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இப்போ இங்கே என்ன பண்ணோம் 70 டோட்டல் × 60% 100 கேன்சல் பண்ணியாச்சு 7 6 42 அடுத்து மாணவிகள் கேட்டிருக்காங்க
அப்போ இங்கே 14 கண்டுபிடிச்சிட்டோமா, ஸோ 70 × 40% 10 அப்போ 7 × 4 = 28. இது மாணவர், இது மாணவி. இது ஒரு மாடல். இன்னொரு மாடல் என்ன அப்படின்னா, இது வந்து நானாக டோட்டல் பர்சன்டேஜ் வந்து 100 நமக்கு தெரிஞ்சனால மாணவர்களை மைனஸ் பண்ணிக்கிட்டேன். 60% மைனஸ் பண்ணி 40% of 70 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ இது இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே 42 கண்டுபிடிச்சிட்டிங்களா, டோட்டல் எவ்வளோ இருக்காங்க, 72லேருந்து மாணவர்கள் 70லேருந்து 42 மைனஸ் பண்ணுவோம். 70ல் 42 10, இங்கே 6 10ல் 2 8 6ல் 4 2, அப்போ ஆன்சர் என்ன, 28. சேமாக வருதா, இங்கேயும் 28 தான் என்னோடய ஆன்சர், இங்கேயும் 28 தான் என்னோடய ஆன்சர். ஸோ ஒரே ஒரு பர்சன்டேஜ் கொடுத்து இன்னொரு ஒருத்தோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம மைனஸ் பண்ணிட்டு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நம்ம இதை ஆட் இதை வந்து இந்த ஆன்சர் அந்த ஐ மீன் இந்த டோட்டலையும் நம்ம இங்கே கண்டுபிடிச்ச மாணவர்களோடதையும் மைனஸ் பண்ணியும் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரெண்டுமே சேம் தான். அடுத்த க்வெஸ்சன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஒரு உலோக கலவையில் 30% தாமிரம், 40% துத்தநாகம், மீதி நிக்கல் உள்ளது. 20 கிலோகிராம் உள்ள இந்த உலோக கலவையின் நிக்கல் அளவியாது. இது உங்கள் இவ்வளோ பெரிய ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணி செஞ்சுருக்காங்க. நம்ம இப்படி தான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா. நம்மளுக்கு நிக்கலோட அளவு என்ன அப்படின்னு சொல்லி மட்டும்தான் கேட்டிருக்காங்க, ஓகேவா. இப்போ எப்படி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறதுன்னு போகலாம். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, தாமிரம், தாமிரம் வந்து 30%. அடுத்து துத்தநாகம் வந்து 40%. நிக்கல் வந்து கொடுத்துருக்காங்களா, அளவு கொடுக்கல. இப்போதான் நம்ம போன சம்மில் பார்த்தோம், எப்படி பார்த்தோம், 100லேருந்து டோட்டல் பர்சன்டேஜை மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு பர்சன்டேஜோட வேல்யூ 100 தெரியும். இப்போ 100லேருந்து 30 + 40% மைனஸ் பண்ணுவோம். அப்போ என்ன வரும், 100 - 70. அப்போ ஆன்சர் என்ன, 30%. அப்போ நிக்கலுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், 30% of டோட்டல் என்ன கொடுத்துருக்காங்க, 20 கிலோகிராம். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் 20. அப்போ 30%னா 30/100 × 20, 10 10 10 10, 3 2 6 kg. முடிஞ்ச ஆன்சர். இவ்வளோ தூரம் ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு ஈஸியான ட்ரிக். 2% கொடுத்துருக்காங்க, ஸோ ஆட் பண்ணிட்டு டோட்டல் பர்சன்டேஜில் மைனஸ் பண்ணிட்டு நிக்கலோடது அதான் அந்த ஐ மீன் 5:20 என்ற விகிதத்தை சதவீதத்தில் மாற்றி அமைக்க என்ன மதிப்பு கிடைக்கும், ஓகேவா. இது வந்து ஈஸியான க்வெஸ்சன், எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 5:20 இதை வந்து பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இஸ்ட்டு அப்படின்னா டிவிஷன் அப்படிங்கிற மீனிங், ஓகேவா. அப்போ இதை என்ன பண்ணணும், 5/20 பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ண சொன்னனால × 100. இப்போ 10 10 கேன்சல் பண்ணிடலாம். 1 2 5 2 10, அப்போ 5 5 0 = 25. அப்போ இதை சதவீதத்துக்கு மாற்றி அமைச்சா என்ன நம்மளோட சதவீதம் கிடச்சிருக்கு, 25%, ஓகேவா. இந்த part 3 5 க்வெஸ்சன்ஸ் வந்து சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். அடுத்து part 4 இன்னும் ஒரு 5 or 6 க்வெஸ்சன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து சால்வ் பண்ணி போடுறேன். அதோட நான் நம்மளோட சேனலில் வந்து TNPSC கேட்குற இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸோட PDF எல்லாத்தையும் நானே ரெடி பண்ணி அதை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் எதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, ஒருவேளை உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸ்க்கோ இல்லைனா மெயில் ஐடிக்கோ சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் ஐ மீன் சொல்யூஷன் எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சேனல் அப்டேஷன் எல்லாம் நீங்கள் யூடியூப்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு வந்து நிற்கும், நீங்களும் பார்க்க முடியும்.